வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஜெர்னியோட அடுத்த எபிசோட் பத்தி பேசலாம். நான் வந்து சத்சங்கில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, எவ்ரி மந்த் செகண்ட் சண்டேஸ் ஒரு சத்சங்கம் நடக்கும் எங்களுடைய சித்தகுருவோட. அப்போ வந்து பப்ளிக்கும் பேசுவாங்க, நாங்களும் வந்து எங்களுடைய சந்தேகங்களை எல்லாம் கேட்போம். வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்த பற்றியும் கேள்விகள் கேட்கலாம். இங்கே வந்து என்னென்னா, இவர்கிட்ட வந்து இதுதான் கேட்கலாம் அதுதான் கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு இது இல்லை, வரைமுறை இல்லை. நீங்கள் எந்த டவுட்ஸ் வேணாலும் கேட்கலாம், அதுக்கு ஆன்சர் அவர்கிட்ட வந்து கொடுக்கப்படும். அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து ஒரு நாள் சத்சங்களை கேட்டோம், ஐயா இன்னைக்கு இருக்கக்கூடிய மனுஷனுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்போ கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஒரே ஒரு சொல்யூஷன்னா எப்படிம்மா, நீங்கள் வந்து 4448 நோய்க்கும் ஒரே ஊசி போடுறேன்னு சொல்கிறீங்களே, அது மாதிரியா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க ஐயா, அப்படி தான் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். அப்போ அவர் சொன்னது என்னென்னா, அப்படின்னா எல்லா என் மனுஷன் வந்து விஷம் குடிச்சு தான் சாகணும், எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் அப்படின்னார். இதுவாக நீங்கள் கொடுக்குற சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஸோ அப்போ விஷம் குடிச்சு தான் சாகணும்னு நான் சொன்னது வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. விஷம் குடிச்சு தான் அப்படின்றது வந்து என்னென்னா, துன்பங்களுக்கு காரணமே தன் துன்பங்களுக்கு காரணமே தான் தான். எப்போவுமே வந்து பிறரை வந்து நம்ம குறை சொல்லியே பழகிட்டோம். எப்படியானாலும் என்ன ஒரு பிரச்சனையானாலும் அடுத்தவங்களை குறை சொல்லி தான் நம்ம பழகியிருக்கோம். அந்த பழக்கம்தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகளுக்கு உருவாக காரணமாக இருக்குதே தவிர வேறு எதுவுமே நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அது தெரியும் தானுங்க ஐயா, அதை தான் விட முடியலையே எங்களால் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார் என்னென்னா, இப்போ நீ ஒரு விரலில் காட்டும்போது மூணு விரலில் ஒன்று தான் பார்க்குது இல்லையா. ஸோ எந்த வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை நடக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை நடக்கும்போது அந்த ஒய்ஃப் வந்து சரிங்க நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல அந்த பிரச்சனை உடனே வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க இல்லை. ஏன்னா வந்து இது யார் கேட்குறாங்களோ, ஹஸ்பண்ட் கேட்டால் ஹஸ்பண்ட்க்கு, ஒய்ஃப் கேட்டால் ஒய்ஃப்க்கு, இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் அப்படின்னு கிடையாது. ஸோ இப்போ வந்து ஒருவேளை ஹஸ்பண்ட் கேட்டிருந்தால் ஹஸ்பண்ட் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம். இப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வரும்போது ஹஸ்பண்ட் சொல்லலாம், இல்லைம்மா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சாரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டால் உடனே ஒய்ஃப்க்கு ஒரு ரியலைசேஷன் வரும், என்னென்னா ஐயோ நான் தான் தப்பு பண்ணேன், ஆனால் அவர் சாரி கேட்குறாரு, நான் தானே தப்பு அப்படின்ற ரியலைசேஷன் அவங்களுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒய்ஃப்க்கும் வந்துடும், ஹஸ்பண்டுக்கும் வந்துடும், யார் இதை கேட்டுக்கிட்டு இருந்தாலும். அந்த புரிதல் மட்டும்தான் மனுஷங்களுக்கு தேவை. இப்போ வந்து நம்ம போயிட்டே இருக்கோம், ஒரு வெஹிக்கிளில் போயிட்டுருக்கோம், வெஹிக்கிளில் போகும்போது என்ன ஆகுது, எங்கேயாவது போய் எங்கேயோ ஒரு வெஹிக்கிள் இடிச்சிட்டோம் அப்படின்னா உடனே இறங்கி நம்ம சண்டை போட ஆரம்பிக்கிறோம். அதுக்கு பதிலாக நம்மளே இடிச்சிருந்தாலும் இல்லை அவனே வந்து இடிச்சிருந்தாலும், சாரிப்பா நான் தெரியாமல் அவசரத்தில் வந்துட்டேன் சாரிப்பா அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, அவனுக்கு இல்லை இல்லை சார் நான் தான் வந்து அவசரத்தில் வந்தேன் அப்படின்னு அவனுக்கு வந்து ஒரு புரிதலை உருவாக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே தன்னை வந்து குற்றவாளி ஆக்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். குற்றவாளின்னா என்ன, உண்மையான வந்து குற்றம் செஞ்சு கொலை குற்றம் இல்லை இங்கே சொல்கிறது. என்னென்னா வீட்லேயோ பிரச்சனையோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ இல்லை ரிலேஷன்ஷிப்லேயோ எங்கே வேணால் எந்த ஒரு பிரச்சனைகள் நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்றது வந்து நம்மளால் ஏற்றுக்க நம்மளை நம்ம குற்றவாளியை ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனைக்கு ஒரு இதே கிடையவே கிடையாது, சான்ஸே கிடையாது, ஈஸியாக வந்து சொல்யூஷன் கிடச்சிரும் அப்படின்றது தான் அவர் சொல்கிறதுனுடைய கருத்து. இப்போ ஜீசஸ் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு, ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கன்னத்தை காட்டு அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா என்னென்னா, அவன் என்ன தப்பு பண்ணாலும் அது வந்து தப்பை நீ வந்து அவன் பண்ணான்னு சொல்லி நீ சொல்லாத, நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீ ஏற்றுக்கோ. அப்போ ஏற்றுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துடும், அந்த இடத்துல வந்து ஒரு சுமூகமான ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்றது தான் அதனுடைய சாராம்சம். அதே மாதிரி வந்து நம்ம முனிவர்கள் சிவபெருமான்லேருந்து பல பேர் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோரிஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ எதனால் அப்படின்னா, தன்னைத்தான் தாழ்த்திக்கிறது அப்படின்றது தான் அர்த்தமே தவிர அதில் வந்து பிச்சை எடுக்கிறது அப்படின்றது அர்த்தம் கிடையாது அப்படின்றார். ஸோ இவர் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாராக இருந்தாலும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் எந்த ஒரு பிரச்சனைகள் நடந்தாலும் தன்னைத்தான் குறை சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா என்னால் தான் தவறு அப்படின்னு நம்ம சொல்லிக்கும்போது தன்னைத்தான் நம்ம குற்றவாளி ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி ரிலேஷன்ஷிப்ஸ்லேயும் சரி எங்கேயுமே வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்றதே கிடைக்காது, பிரச்சனைன்றதே வராது அப்படின்றது தான் இவர் சொல்கிறார். அப்போ வந்து இது ரொம்ப கஷ்டமாச்சுங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு பேர் ஆர்கியூமெண்ட்லேயே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் கரெக்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அடுத்தவங்களை வந்து நம்ம குறை சொல்லி தான் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். இங்கே வந்து என்னென்னா, ஒரு வித்தியாசமாக என்னை
தன்னைத்தான் தாழ்த்திக்கோங்க. எல் ஒரு ஆர்குமெண்ட் நடக்கிற இடத்துல, ஒரு நாலு பேர் வச்சு எங்கேயோ ஒரு பஞ்சாயத்து நடக்கிற இடத்துல கூட தன்னைத்தான் தாழ்த்திக்கும் போது அந்த யாராவது பிரச்சனையில் இருக்காங்க இல்லையா, பிரச்சனை யாரால் உருவாச்சோ அவங்க வந்து அவங்க குனி குறுக்கி போயிடுவாங்க, அவங்களே வந்து அப்புறம் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களை நீங்கள் குற்றவாளி ஆக்கிக்கிறதுக்கு முதல்ல பழகிக்கோங்க, அதுதான் ஒரே சொல்யூஷன் நீங்கள் ஹாப்பி லைஃப் வாழ்கிறதுக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம்தான், ஆனால் வந்து இது உண்மை தான். நிறைய விஷயங்களை நானும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வரேன். நானும் வந்து மொத்தமாக ஃபாலோ பண்ணுறேன்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா எல்லோரும் ஹியூமன் பீயிங்ஸ் தானே. ஆனால் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நிறைய வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ட்ரை பண்ணுறதுல வந்து சக்ஸஸும் நான் பார்த்துருக்கேன். இப்போ வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் பிரச்சனை வரத்தான் செய்யும். அந்த இடத்துலலாம் ஓகே சாரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னும்போது, சரி சரி நீ ஒன்றும் பண்ணல, நான் தான் அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு அவர்கிட்டருந்து வர வார்த்தைகள் இதெல்லாமே நானும் பார்த்துட்டு தான் வரேன். ஸோ இதனால் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்ம குற்றவாளி ஆக்கிக்கிட்டு நம்ம மேலே வந்து நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணும்போது அடுத்தவங்களுக்கு வந்து அது குத்துது, அவங்களே வந்து தவறை வந்து உணர்கிறாங்க. இங்கே வந்து ஒரு அன்பும் பரஸ்பரியமும் உருவாகுது அப்படின்றது வந்து நான் அனுபவபூர்வமாக பார்த்துக்கிட்டு தான் வரேன். இதுதான் அவர் சொன்னது, தன்னை குற்றவாளி ஆக்கிக்கோங்க அப்படின்னு சொன்னார். இது இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு ட்ரை பண்ணுங்கள். எல்லாராலையும் உடனே முடியாது, இப்போ என்னாலையும் எல்லாமே உடனே முடியறதில்லை. என்னால் முடிஞ்ச இடத்துலலாம் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போதே வந்து நம்மளுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும், என்னுடைய சித்தகுரு கொடுக்குற ஒவ்வொரு பாயிண்ட்டை வந்து நான் ஒரு எபிசோடாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து இதனுடைய பெனிஃபிட்ஸை வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.